விவசாயத்துக்கு அடுத்தபடியாக சுற்றுலாத்துறை மொராக்கோவின் அதிக வருவாய் ஈட்டும் துறையாக இருக்கிறது. ஆண்டுதோறும் 1 கோடி பேர் சுற்றுலா பயணிகளாக இந்நாட்டுக்கு வருகை தருகின்றனர். விதவிதமான நிலப்பரப்புகளால் இயற்கை தன் அழகை அள்ளித் தெளித்திருக்கும் மொராக்கோ திரைப்பட படப்பிடிப்புகளுக்கு ஏற்ற இடமாக இருக்கிறது. உலகிலேயே 2வது மிகப்பெரிய திரைப்பட அரங்கு மொராக்கோவில்தான் இருக்கிறது. பழமையான கட்டிடங்கள் நிறைந்த உர்சுசட் நகரில் ஏராளமான ஹாலிவுட் திரைப்படங்களின் படப்பிடிப்பு நடைபெற்றுள்ளது. த மம்மி, கிளாடியேட்டர் போன்ற பல பிரபலமான படங்கள் அங்குதான் படமாக்கப்பட்டன. கிளாடியேட்டர் படத்தின் 2வது பாகமும் இங்குதான் படமாக்கப்படுகிறது. இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருகின்றனர். பாலைவனத்தின் வாயில் என்று அழைக்கப்படும் இந்த நகரத்தில் இருந்துதான் சஹாரா பாலைவன பரப்பு தொடங்குகிறது. தலைநகரமான ரபாட் புதிய நகரம் மற்றும் பழைய நகரம் என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. நவீன யுகத்தின் முகமாக விளங்கும் புதிய நகரப்பகுதியில் ஷாப்பிங் செய்வதற்கான இடங்களும் கஃபே மற்றும் மதுபான விடுதிகளும் நிறைந்துள்ளன. மாறாக பழைய நகர்ப்பகுதியில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த பல இடங்கள் காண கிடைக்கின்றன. செல்லா பகுதியில் பழங்கால ரோமானியர்களின் கட்டுமானங்களையும் பார்வையிடலாம். மராகேஷ் பகுதியில் அமைந்துள்ள பாயியா அரண்மனை பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்றாக இருக்கிறது. இந்நகரில் குறுக்கெழுத்து புதிர் போல அமைக்கப்பட்ட பாதைகளின் வழியே பயணித்து ஷாப்பிங் செய்வது புதுமையான அனுபவத்தை வழங்குகிறது. அட்லஸ் மலைத்தொடரில் 4,167 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள டூப்கால் பகுதியில் நின்று கொண்டு மொராக்கோவின் அழகை பார்வையிடுவது பிரமிப்பூட்டுகிறது. அத்தனை உயரத்திற்கு செல்ல முடியாதவர்கள் கீழே இருக்கும் தேசிய பூங்காவை சுற்றி பார்த்து திருப்தி அடைகின்றனர். மொராக்கோவின் தென்மேற்கில் உள்ள சிறிய மீன்பிடி நகரமான சிடி இஃப்னி அதன் அழகிய கடற்கரைகள் மூலம் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. முன்னதாக ஸ்பெயினின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த இந்நகரில் தற்போதும் அதன் தடயங்களை காண முடிகிறது. மிதமான தட்பவெப்ப நிலையை கொண்ட லெக்ஸிரா கடற்கரை இங்கு காண வேண்டிய இடங்களின் பட்டியலில் முக்கிய இடம் பிடிக்கிறது. நீல நகரம் என்று அழைக்கப்படும் செஃப்ஷோவன் நகரம் முற்றிலும் நீல நிறம் பூசப்பட்ட கட்டடங்களால் நிறைந்திருக்கிறது. பதினேழாம் நூற்றாண்டில் உருவான பழமையான நகரமான மெக்னஸ் நகரமும் மொராக்கோவின் பழங்கால தலைநகரான ஃபெஸ் நகரமும் பார்க்க வேண்டிய இடங்களின் பட்டியலில் இடம் பிடித்துள்ளன. பாலைவன வாழ்வியலை உணர்த்தும் மிர்சுகா நகரில் ஒட்டகப் பயணம் மேற்கொள்வது சுவாரஸ்யமான அனுபவமாக இருக்கிறது. மொராக்கோவில் 22 டிவி சேனல்கள் இருக்கின்றன. இவற்றில் பெரும்பாலான சேனல்களில் சமையல் நிகழ்ச்சிகளே பிரபலமானவையாக இருக்கின்றன. இந்த நாட்டின் உணவு வகைகள் உலக அளவில் பிரபலமானவை. உள்ளூரில் கிடைக்கும் விதவிதமான பழங்கள், காய்கறிகள் மற்றும் மசாலா பொருட்களைக் கொண்டு இவை தயாரிக்கப்படுகின்றன. இங்கு உள்ள மக்களால் அதிக அளவு விரும்பப்படும் பானமாக கிரீன் டீ இருக்கிறது. ஒவ்வொரு முறை உணவு அருந்தும் போதும் புதினா சேர்க்கப்பட்ட கிரீன் டீ கட்டாயம் இடம்பெறுகிறது.
19ஆம் நூற்றாண்டில்தான் அங்கு டீ அறிமுகமானது. சில பிரிட்டிஷ் வணிக கப்பல்கள் அந்த கடல் பகுதியில் சிக்கிக் கொண்டபோது அவர்கள் ஏற்றி வந்த தேயிலை சரக்குகளை வேறு வழியின்றி அங்கு இறக்க நேர்ந்தது. அப்படி நுழைந்த டீ இன்று மொராக்கோ மக்களின் வாழ்வில் ஒரு அங்கமாக மாறிவிட்டது. இங்கு உருவாக்கப்படும் தனித்துவமான செராமிக் பானை டாஜின் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பானையை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் உணவும் டாஜின் என்ற பெயரிலேயே அழைக்கப்படுகிறது. காலை உணவு வேளையின் போது பரவலாக பரிமாறப்படும் உணவு பசாரா எனப்படும் சூப் வகையாகும். பீன்ஸ் கொண்டு செய்யப்படும் இந்த சூப்பின் மேல் ஆலிவ் எண்ணெய் சில துளிகளும் சற்றே சீரகமும் சேர்க்கப்படுகிறது. ரொட்டியுடன் சேர்த்து இந்த சூப் வழங்கப்படுகிறது. அட்லாண்டிக் மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதியில் அமைந்திருப்பதால் வளமான மீன் வளம் கொண்ட மொராக்கோவின் மெனுவில் விதவிதமான மீன் உணவுகள் இடம் பிடித்திருக்கின்றன. செர்மோலா எனப்படும் மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்கள் கலந்த கலவை மீன்களின் மீது தடவப்பட்டு கிரில் செய்யப்படுகிறது. பின்னர் கிரில் செய்யப்பட்ட மீனுக்கு சாஸ் ஆகவும் இந்த செர்மோலா பயன்படுத்தப்படுகிறது. ஆடு அல்லது மாட்டிறைச்சி கொண்டு செய்யப்படும் கெஃப்டா டாஜின் என்னும் உணவு வகையும் மொராக்கோவில் பிரபலமாக இருக்கிறது. கொத்துக்கறியுடன் கொத்தமல்லி, ஏலக்காய் போன்றவற்றை சேர்த்து உருண்டையாக பிடிக்கப்படுகின்றது. தக்காளி, வெங்காயம் கலவையில் இந்த உருண்டை தோய்க்கப்பட்டு சமைக்கப்படுகிறது. உணவு பதத்திற்கு வந்ததும் அதில் முட்டைகளை உடைத்து ஊற்றி இறக்கி வைக்கின்றனர். மொராக்கோ மக்களின் உணவு குறைந்தபட்சம் 7 காய்கறிகள் கொண்ட காய்கறி சாலட் இல்லாமல் நிறைவடைவதில்லை. அந்த அளவிற்கு காய்கறிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றனர். பாலைவனம் முதல் கடற்கரை வரை விதவிதமான நிலப்பரப்புகளையும் வெவ்வேறு வகையான கலாச்சாரங்களையும் கொண்ட மொராக்கோ வாழ்வில் ஒருமுறையேனும் சென்று வர வேண்டிய நாடு என்பதில் மாற்றுக் கருத்தே இல்லை.